நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன்பா. அதை கேட்டு நீ ஆத்திரமோ கோவமோ படக்கூடாது. என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, தமிழ் பசுவோட அம்மா சந்திரகலா இருக்காங்களே, நம்ம எல்லாரையும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க. இப்பதான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது. அதை கேட்ட உடனே எனக்கு ரத்தமே கொதிச்சு போச்சுப்பா. என்ன சொல்றீங்க? கார்த்தியும் வசுவும் மகாபலிபுரம் போனது, பார்ட்டியில கலந்துகிட்டது, அங்க ரெண்டு பேரும் போதையாயி ரூம் போட்டு தங்கினது, எல்லாமே சந்திரகலாவோட திட்டம். அவங்க திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்றாங்கன்னு கார்த்திக்கு தெரியாமலே அவனும் இதுல மாட்டிக்கிட்டான். அதையே சாக்கா வச்சு நம்மளை எல்லாம் மிரட்டி இந்த கல்யாணத்தை அவங்க நடத்திருக்காங்க. இதுல நம்பவே முடியாத விஷயம் என்ன தெரியுமா? இது எல்லாமே வசந்தராவுக்கு முன்னாடியே தெரியும். சந்திரகலா போட்ட திட்டத்துக்கு வசுவும் உடந்தையா இருந்திருக்கா? இத நம்ம எப்படிப்பா சும்மா விட முடியும்? நீயே சொல்லு. எங்க வீட்டு மேல இருக்கிற கோவத்தினால நீங்க ஏதாவது? நான் இட்டுக்கட்டி சொல்றேன்னு நினைக்கிறியா? எனக்கு உங்க அம்மா மேல கோவம் இருக்குதான்பா. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இன்னொருத்தர் கிட்ட நம்ம வீட்டு ஆளுங்களை விட்டு கொடுத்துட முடியுமா? சந்திரகலா பெரிய பணக்காரி இல்ல, அதனால நான் சும்மா பழக்க வழக்கம் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். தான் ஆடலைன்னாலும் தான் சதா ஆடும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு எனக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு தானே சுருக்குன்னு இருக்கும். உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தான் பதறி அடிச்சு ஓடி வருவேன். நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா தானேப்பா எங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? ஏன்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் அவங்க பக்கம் பேசுறவளா இருந்தா இந்த உண்மையை நான் எப்படிப்பா உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்? ஒரு கல்யாணத்துக்கே இந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்றவங்க நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை ரெண்டு மூணா செதற விட்டுற மாட்டாங்க. இது எல்லாத்தையும் வேரோட புடுங்கி எரிஞ்சிடணும்ப்பா, இல்லன்னா அவ்வளவுதான். அத்த, கடைசி தடவையா கேக்குறேன். தமிழ், நீ இப்படி கேக்குறப்பவே என்ன நம்பலன்னு எனக்கு நல்லா தெரியுது. இல்ல அத்த. சரி, நான் என்ன பண்ணா நான் சொல்றத நீ நம்புவ? வேணாம், உங்க மாமா மேல சத்தியம் பண்ணட்டுமா? வேண்டாம். என் பொண்ணு மேல சத்தியமா? நான் சொன்னதெல்லாம் உண்மை. இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? என்ன இதெல்லாம்? இத பாருப்பா, பெரியவங்க நாங்க அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம், அது வேற பிரச்சனை. நீயும் கார்த்தியும் யாரு? எங்க பிள்ளைங்க மாதிரி இல்லையா? யாரோ ஒருத்தருக்காக நான் உங்களை விட்டு கொடுத்துருவேனா? இவ்ளோ சொல்லியும் நீ என்ன நம்பலையா? இல்லத்த, அது வந்து அதையும் மீறி உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா அந்த வசந்தராவே கூப்பிட்டு வச்சு கேளு. என்னப்பா இன்னும் நீ நம்பலையா? நீ அவகிட்ட போய் கேளு. உனக்கு தெரிஞ்சுதா இது நடந்ததா இல்லையான்னு மட்டும் கேளு, அப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சிடும். அவ மட்டும் உண்மை இல்லைன்னு சொல்லட்டும், நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கட்டுப்படுறேன்ப்பா. அத்த, இது விளையாடுற விஷயம் இல்ல. இப்ப நான் கேட்க போறது வசுந்தரோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்க போகுது, உங்களை நம்பலாமா? என்னப்பா திரும்ப திரும்ப என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசுற? இது பாரு, சொந்தமா பழக்கமானு பார்த்தா நான் சொந்தம்னு தான் முடிவெடுப்பேன். உங்களை விட எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்லப்பா. ஆனா நீ என்னடானா நான் சொன்னதை நம்ப மாட்டேங்கிற, அவகிட்டயே போய் கேளுன்னு தானே சொல்றேன். அவ மட்டும் இல்லன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீ கழுத்து அறுத்துட்டு செத்து போன சொல்லு, நான் செத்து போறதுக்கு ரெடியா இருக்கேன்ப்பா. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கோயிலுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா அண்டி. ஆமென்ன லீரு, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன். என்ன அர்ச்சனை தட்டா? ஆமா, சாமி கும்பிடுவா வந்த? கோயிலுக்கு எதுக்கிட்டு வருவாங்க? நாங்கெல்லாம் சாமி கும்பிடுதான் வருவோம். ஆனா நீ இல்லடி, அவ்வளோ பரபரப்பா கிளம்பினியா, வாழை பார்க்க தான் ஸ்பீடா வந்தியோ நினைச்சேன். நாங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்துக்க மாட்டோம்னு உனக்கு தெரியும்ல. தோடா ஹரிச்சந்திரனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன். இந்த நாலஞ்சு நாள்ல நீ உங்க வீட்டுல இருந்ததை விட அவங்க வீட்டுல இருந்ததானே அதிகம்.
அது நான் எங்க அப்பா பெர்மிஷனோட தானே போனேன். இப்படிதான்டி அப்பாவே மூஞ்ச வச்சுட்டு எல்லாத்தையும் சாதிச்சிடுறேன். உண்மையிலேயே அவர் தான் ரொம்ப அப்பாவி. யாரு? சொக்கலிங்க வாதியார் தான். ஓடி. இந்தமா. தேங்க்ஸ்கா. ம், சரி. ஏய், என்ன திடீர் வேண்டுது? உன் சின்சியாரிட்டியை பார்க்குறப்ப கூட சீக்கிரம் எக்ஸாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏய், எக்ஸாம் இல்லைனா வேற என்ன? உங்க அப்பா அம்மா பிறந்த நாள் இல்லை கல்யாண நாள்? ஏய், என்னன்னு சொல்லுடி. ஏய், கேட்டு கேட்டு வாயெல்லாம் வலிக்குது, என்னன்னு சொல்லு. மின்னல், இது கிண்டல் பண்ற விஷயம் இல்ல. நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என் தங்கச்சிக்காக அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன். காவியாவுக்கா? வசந்தராக்கு. என்னடி சொல்ற? ஆமா மின்னல், கல்யாணம் பண்ணி வந்த நாள் அன்னைக்கே ஒரு நாள் கூட வீட்டுல இல்லாம திரும்பி போறது எவ்வளவு பெரிய கொடுமைடி. அவங்க மனசுல என்னெல்லாம் நினைச்சு வந்திருப்பாங்க. அதுவும் தமிழுக்கு நடந்த அசம்பாவிதத்தினால வந்த வேகத்திலயும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி திரும்ப அனுப்புனா அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் கூட பரவாயில்ல மின்னல், ஆனா வசு கல்யாணம் பண்ணி வந்ததுனாலதான் ஏதோ நேரம் சரியில்லை அது இதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அது மறக்கவே முடியாதுடி. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போறதே மனசுக்கு கஷ்டமான விஷயம்தான். இதுல இந்த மாதிரி தோஷம் சம்பிரதாயம் எல்லாம் சொன்னா மனசுக்கு ரொம்ப வலிக்கும். அதான், அவளுக்கு இந்த மாதிரி எந்த கெட்ட பேரும் வந்துடக் கூடாது. கார்த்தியோட அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்க வந்திருக்கேன். என்ன பாக்குற? இல்ல, நீ இன்னும் அந்த வீட்டுக்கு மருமகளாவே ஆகல. அதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தை பத்தி இவ்வளவு யோசிக்கிற? வசுந்தரா ரொம்ப நல்ல பொண்ணு மின்னல், அவளும் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. இன்னைக்குதான் அவ திரும்ப அத்தை வீட்டுக்கு வந்திருக்கா. எப்பவும் அவ சந்தோஷமா அந்த வீட்டுல வாழணும், அதுக்குதான் அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன். அர்ச்சனை பண்ணணுங்க. யார் பேருக்கு? கார்த்தி வசுந்தரா. கார்த்தி வசுந்தரா நாமதே சே சக குடும்பானாம் க்ஷேம தரிய விரிய மனசு தேத்திக்குங்க, சுவாமியை கும்பிடுங்க, நல்லது நடக்கும். என்னாச்சு மாமா, சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா மாமா, என்னாச்சு மாமா, சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு உண்மையா பதில் சொல்லுவியா? என்னாச்சு மாமா, உண்மையா சொல்லுவியா? என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அதை நீ சொல்ல போற பதில வச்சுதான் இருக்கு. சரி, நான் சுத்தி வளைச்சுலாம் பேசல, நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நீயும் கார்த்திகை மாமல்லபுரம் போனப்போ அங்க தெரியாம போதையானது, ரூம் போட்டு தங்கினது, இதை காரணமா காட்டி அவசர அவசரமா இந்த கல்யாணம் நடந்தது. இதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே மாமா? ஆனா அதையும் தாண்டி எனக்கு தெரியாத உண்மை ஒன்னு இருக்கு. என்னன்னு சொல்லு. வேற எதுவும் இல்ல மாமா.
வசு, நீ பொய் சொன்னாலோ இல்ல உண்மையை மறைச்சாலோ உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிரும். மாமா, என்ன இது? இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசு ரணமா அரிக்குது. எனக்கு இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க மாமா. அன்னைக்கு மாலபுரத்தில் நடந்தது எல்லாம் உங்க அம்மாவோட பிளான் தானே? அம்மாவோட பிளானை சப்போர்ட் பண்ணி நீ துணை போயிருக்க, உண்மையா இல்லையா? மாமா, அது வந்து உண்மையா இல்லையா? இல்ல மாமா, அது வசுந்தரா, உன் கண்ணில் போய் தெரியுது. சாரி மாமா, என்னால் உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது, அது உண்மைதான். ஆனா இது எல்லாமே நான் கார்த்தி மேல இருக்கிற லவ்னால தான் பண்ணேன். கிடைக்காம போயிடுவாருங்கிற பயத்துல தான் அம்மா சொன்னதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். சாரி மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு புரியுதா? வார்த்தைக்கு வார்த்தை உங்க அம்மா பாரம்பரியமான குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் சொல்லுவாங்கல்ல, கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ற வேலையா அது? அதுலயும் பெத்த அம்மா தன் பொண்ணுக்கு இப்படி ஒரு கேவலத்தை பண்ணுவாங்களா? உங்க அம்மா கல்யாண வீட்டுல பண்ணதே ரொம்ப கேவலமா இருந்துச்சு, இப்ப இது நினைச்சு பார்க்கும் போத இன்னும் அருவறுப்பால இருக்கு. எல்லா தப்புக்கு என் தம்பி தான் காரணன்ற மாதிரி பிளான் பண்ணி எங்க அம்மா கிட்ட அடி வாங்கி கொடுத்தீங்க, அது கூட பரவாயில்ல. எல்லா தப்பையும் உங்க அம்மா செஞ்சுட்டு இங்க வந்து எங்க அம்மா கிட்ட உங்களுக்கு பசங்களை வளர்க்க தெரியல, நீங்க கெட்ட பேர் வேற கொடுத்தீங்க. உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும், அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, யார் மேல வேணாலும் பழி போடுவீங்க, அப்படித்தானே? சத்தியமா சொல்ற, நீ பண்ணதுனால ஜீரணிச்சுக்கவே முடியல. சரி, நடந்ததை விடு. ஆனா இதுக்கப்புறமாவும் உங்க அம்மா சில்லறத்தனமான இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி என் குடும்பத்தை அவமானப்படுத்த நினைச்சாலோ இல்ல இதை வச்சு இந்த மாதிரி ஏதாவது காரியத்தை சாதிக்கலாம்னு நினைச்சாலோ நான் இப்ப மாதிரி அப்ப பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீட்டோட மருமக, உங்க அம்மாவுக்கு நீ மகளா இருக்கணும்னு நினைக்கிறத விட இந்த வீட்டுக்கு உண்மையா இருக்கணும்னு நினை. இது உன்னோட வீடு, நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உங்க அம்மா கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை தயவு செஞ்சு கத்துக்காத. உண்மையிலேயே உங்க அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தை விட கார்த்திக் மேல வச்சிருக்கிற அளவு பெருசு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சு நடந்துக்கோ. இது வெறும் வீடு இல்ல, கோவில் நாங்க நம்புறோம். அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்கு. கண்டிப்பா மாமா, சத்தியமா இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது. ஐ ப்ராமிஸ். சரி, கண்ணை தொடச்சிட்டு போ. பசு, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது, சரியா? சரி போ. சொல்லு சரஸ்வதி. அப்படியா, நான் உடனே வரேன். எல்லாம் நம்ம பசங்க தானே சார், தாராளமா பண்ணிடலாம் சார். ஆமா சார், எல்லாம் நல்லா பண்ணிடலாம். மே ஐ கம் இன் சார்? ஆ வாங்க உட்காருங்க. சாரி சார், முக்கியமான மீட்டிங்கா? நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமான மீட்டிங் தான். அப்புறம் சார், நான் விசாரிச்சேன், அதான் சொன்னீங்களே கோதை இண்டஸ்ட்ரீஸ், பெரிய ஆளுங்க போல இருக்க, சொத்து கணக்கே 50-60 கோடினு சொல்றாங்க. கோதை இண்டஸ்ட்ரீஸா? நம்ம HM க்கு சம்பந்தி ஆக போறவங்க. அப்படியா? ஆமா சார்.
பெரிய லேத் கம்பெனி, நல்ல வசதியான இடம் சார். இப்ப எதுக்கு சார் அதை பத்தி இங்க பேசுறீங்க? இல்ல சார், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பெஸ்ட் ஸ்டூடெண்டா வரணும்னு நினைப்பீங்க. துரதிருஷ்டம், உங்க பொண்ணு மட்டும் ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆயிட்டாங்க சார். பர்சனல் விஷயங்களை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வராதீங்க. அப்படி இல்லை சார், வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பொண்ணு செம பிரில்லியன் சார். உங்ககிட்ட இருந்து நாங்கெல்லாம் பாடம் கத்துக்கணும்ல. நீங்க வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியார் சார், அதனாலதான் சொன்னேன். உங்களுக்கு டியூஷன் வைக்கிறது பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷலா டியூஷன் வச்சு நல்ல ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க சார். ராமு சார், நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணு இல்லை சார், நம்ம ஹெச்எம் சாரோட பொண்ணு சரஸ்வதி இருக்குல்ல. ஆமா, அந்த பொண்ணு கோதை இண்டஸ்ட்ரீஸ் பையன் தமிழரசனோட பழகிருக்கும் போல இருக்கு. ராமு சார், நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிங்க சார். நீங்க தானே சார் சொல்லுவீங்க நாம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கணும்னு? அதான் அதுக்காக சார் உங்க பொண்ணுக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குல்ல சார், அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் சார். அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த கோதை இண்டஸ்ட்ரீஸ் பையன் சரஸ்வதிய பாத்திருக்கான். இப்படி ஒரு பிரில்லியன் பொண்ணா இருக்கேன்னு அவனுக்கு பிடிச்சு போய் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்க போறானு. நல்ல விஷயம் தானே சார்? நானும் அதான் சார் சொல்றேன், அற்புதமான விஷயம் சார். ஒண்ணுன்னு இருந்தா இப்படி இல்ல இருக்கணும். பள்ளிக்கூட பாடம் சரியா வரலன்னாலும் வாழ்க்கை பாடத்தை ரொம்ப தெளிவா படிச்சு வச்சிருக்கு. இப்ப நீங்களும் நானும் அப்படி யோசிக்க முடியுமா? ஆனா ஹெச்எம் சார் எல்லாத்தையும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட பாக்குறாரு. அந்த கோதை இண்டஸ்ட்ரீஸோட ரெண்டாவது மருமக கூட மிகப்பெரிய கோடீஸ்வரங்களா? அது சரி, பணம் பணத்தோட தானே சேரும், நாம எல்லாம் சோத்துக்கே வழி இல்லையே. ஏதோ டியூஷன் வச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தா அதுக்கே 1008 பாலிடிக்ஸ் போறாம. என்ன சார், பழி வாங்குறத நினைச்சு பேசிட்டீங்களா? ஐயோ சார், என்ன சார் பேசுறீங்க? நான் எப்படி சார் உங்களை போய்? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கோம்? விவரம் தெரியாம நான் அன்னைக்கு என் அண்ணன் பையனுக்கு உங்க பொண்ணை கேட்டுட்டேன். உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரியாம நான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன் சார். எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணை கொடுக்குறப்போ மேரேஜ் நடக்கிற இடமும் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் இருக்கும். எங்களெல்லாம் உள்ளே விடுவாங்களான்னே தெரியல. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது சின்னதாக ரிசப்ஷன் வச்சா சொல்லுங்கள் சார். நாங்களும் வந்து உங்கள் பொண்ணை மனசார வாழ்த்தணும்ல. மறந்துடாதீங்க சார், வரேன் சார். சார் நெக்ஸ்ட் பீரியட் டைம் நாங்களுக்கு. எங்க என்ன பைக் ஓட்ட விட்டதட? நீ பாட்டு போன் அடிச்சிட்டே இருந்த, அட்டன் பட்டு வரது லேட் ஆயிடுச்சு. அவன் ஏன் இவ்வளவு அர்ஜென்டா கூப்பிட்ட? பயமா இருக்குங்க. ஏன், என்னாச்சு? இல்ல, கோயிலுக்கு போய் கார்த்தி வசந்தர பேர்ல அர்ச்சனை பண்ண பூஜை பண்ணி வந்த தேங்கா அழுகி இருந்ததுங்க. அவ்வளவுதானே? நான் என்னமோ ஏதோ ஒண்ணுல பதறி போயிட்டேன். எனக்கு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க சரஸ்வதி? இன்னும் அதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்க? நீங்க நம்பலையா? ஏங்க, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதே அந்த சாமிதான் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு எப்படிங்க கனவு வந்துச்சு? நான் அந்த சாமியை நம்புறதுனாலதான் அது முன்கூட்டி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. இப்போ கார்த்தி வசந்தராக்காக அர்ச்சனை பண்ணும்போது தேங்காய் அழுகி வந்திருக்குன்னா எனக்கு பயமா இருக்குங்க. எப்படிங்க உங்களால சாதாரணமா எடுத்துக்க முடியுது? ஏற்கனவே நீ பயந்து போயிருக்க, இதுக்கு மேலே உன்னை பயமுத்த கூடாது இல்லையா? அதான், இது நம்ம குடும்பங்க, இங்க நடக்கிறது நாம தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். என்னால உங்ககிட்ட இருந்து எதுவுமே மறைக்க முடியாது. இதுக்கப்புறம் நானும் மறைச்சா நல்லா இருக்காது. என்ன சொல்றீங்க? நீ யோசிச்சது கரெக்டு தான். கார்த்திக் சுந்தரா லைஃப்ல பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்னாச்சு? கல்யாணத்துக்கு முன்னால அவங்க ரெண்டு பேரும் மகாபலிபுரத்தில் தங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதை காரணமா வச்சுதான் அவசர அவசரமா இந்த கல்யாணமே நடந்துச்சு. இத்தனை நாள் இது வசுந்தரோட அம்மா பிளான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா எங்க அத்தை சொல்லிதான் அதுல வசுந்தராவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சது. அதை கேட்ட உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு.
வசந்தராவ தனியா கூப்பிட்டு நல்லா திட்டி விட்டேன். பாவங்க, அவளும் சின்ன பொண்ணு தானே. புரியுது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, பாவம் திட்டதுக்கு அப்புறமா அவ கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஆயிட்டா. ஏங்க இப்படி பண்ணீங்க? இந்த விஷயம் கார்த்திக் தெரிஞ்சா அவங்க ரெண்டு பேர் லைஃப்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். கடவுளே, அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் அவங்க லைஃப் கூட ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திரகலா மேடம் தான். பாவ வசுந்தரா நல்ல பொண்ணுதான், ஆனா ஏன்னு தெரியல அவங்களோட ஈகோக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க இதை மட்டும் செய்யலங்க, கல்யாண மண்டபத்துல காஃபில மருந்து கலந்து கொடுத்தாங்க. அதை பத்தியில அவங்க கிட்ட சொன்னா உங்க மனசு ரொம்ப வருத்தப்படும் தமிழ். சரஸ்வதி, சரஸ்வதி, என்னாச்சு? இன்னும் கோயில நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கியா?